Hello guys, welcome back to our channel. Hi, நம்ம இன்னைக்கு ஒரு vlog பார்க்க போறோம். என்னோட வாய்ஸ் எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு பாருங்க. இருந்தாலும் நம்ம குரல் பேசிக்கலி ஒரு கழுத குரல் மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. சோ இன்னைக்கு நம்ம ஒரு vlog பார்க்க போறோம். இன்னைக்கு ஆக்சுவலி வந்து ஹைலைட் ஆஃப் தி டேவே என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, வெருராம்க்கு நம்ம வீடியோ எடுக்க போறோம். வெருராம் சேனலில் நீண்ட வருடத்திற்கு பிறகு வீடியோ எடுத்ததால் இடியுடன் கூடிய மழை பெய்து வெள்ளம் பெருகி விட்டது. இதை கண்டித்து ஆர்ஜிஎன்ஸ் போராட்டத்தில் இறங்கி விட்டனர். அதாவது இந்த மாதிரி தீபாவளி கொர்க்க பொங்கல் கொர்க்கன் வீடியோ எடுத்த இதாங்க கதை. எப்பவுமே வீடியோ எடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு வருமா? தயவு செஞ்சு டெய்லி வீடியோ எடுக்க சொல்லுங்க. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். ஒரு 2 டேஸா நாங்க எடுத்துட்டு இருக்கோம், இன்னைக்கு வந்து எடுக்க போறோம். சோ அதையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறேன். நம்ம வந்து நார்மலா எப்படி எடுப்போம் அவ்வளவு டீடைலா காட்ட முடியாது, பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். அண்ட் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து ஸ்கின் கேர் அந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு இருக்கேன். அப்புறம் எல்லாத்தையும் நம்ம பண்ணுவோம், எல்லாத்தையும் நீங்க ஒன் பை ஒன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு வீடியோ எடுக்க கிளம்பலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதுல நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போடுவேன், செக் பண்ணி பாருங்க. ஆல்வேஸ் ரெடி. என்னத்த மறச்சிட்டு இருக்கீங்க? என்னோட ஹேர் ஸ்டைல். என்னோட பாடி ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் மறச்சிடுவேனா? ஓ, கெட் அப் ரிவீல் ஆக கூடாதுனா? எஸ் பேபி பாய். அது சேமா நம்ம, ஐயோ தொடர்ந்துட்டா போட உள்ள. அதிசயமா உங்க டாடியோட வீடியோ எடுக்க போறோம். இது வந்து உலகத்தின் மிகப்பெரிய அதிசயமான ஒரு விஷயம். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எடுத்துட்டு வரோம். டாடா பை பாப்பா. கேமராமேன் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து சுத்தி வராங்க லொகேஷனுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. வாங்க 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 என்ன தவள பிடிச்சிட்டு இருக்க? இப்படியே வச்சுலாம் எடுக்கலாம். செட்டலைட்டியா? செட்டலைட்டா? ஓகே ஃபைன். இப்படி தயவு செஞ்சு நிறைய டேக் எடுக்காத டே. உனக்கு இருக்கிற எல்லா பழியையும் தீத்துறாத. ஓகே, சிங்கிள் டேக்ல எல்லாத்தையும் முடிக்கணும். ட்ரை பண்றேன். ஷூர். பை பை பை. அம்மா யார் இது? அதான் டயலாக். ஓகே, அடுத்து நீ தூங்க. கட் பண்ணு. பாதி முடிச்சாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டியோடி. இப்ப நான் மேல வர்றதுக்கு அதுக்கு மேல ஒரு கஷ்டம் இருக்கு. அதனால அந்த ஷீட் பிடிச்சு இந்த பெட் பிடிச்சு. ஹோபோ சாம் ஆயுர்வேதிக் ஃபேஸ் பேக். இது நான் ட்ரை பண்ணணும் நினைச்சதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசனே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நிறைய வந்து நம்ம இந்தியன் இன்கிரீடியன்ஸ்னே சொல்லலாம், இந்தியன் இன்கிரீடியன்ஸ் சொல்லலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் நமக்கு நேச்சுரல் ஹெர்பல் ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸ் சொல்லலாம். நான் ஃபுல் இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் படிச்சு பார்த்தேன். எனக்கு இதுல பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னென்ன ப்ராடக்ட் ஒரு 60 கிராம்ல என்னென்ன எவ்வளோ எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மஞ்சள் வந்து 10 கிராம் இருக்கு, அதுக்கப்புறம் மூங் தால் வந்து 10 கிராம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது இது எத்தனை கிராம் இருக்குன்னு. அது ஒன்று எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்ம்ல இருக்கு. இது வந்து நம்ம ரோஸ் வாட்டர்ல கொஞ்சமா எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்ம்ல வரும். ஒரு பேஸ்ட் ஃபார்ம்ல வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை நம்ம ஃபேஸ்ல போட்டு மசாஜ் பண்ணணும். ட்ரை ஆகுற வரைக்கும் பண்ண சொல்றாங்க. லைக் ஒரு 2-3 மினிட்ஸ் பண்ணீங்கன்னா போதும். அந்த மாதிரி மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் காய விட சொல்றாங்க. என் ஸ்கின் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின் அட் தி சேம் டைம். அதனால நான் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நான் காய விட்டேன். அண்ட் பயங்கர கூலிங் ஆகும். அந்த கூலிங் சென்சேஷன் அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து லைட்டா அது ஓவரா இருக்க மாதிரி இருந்தது. இதுல லோதார் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. இதுக்கு தமிழ்ல என்ன பேருன்னு நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க ட்ரை பண்ண, பட் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அண்ட் அது வந்து இருக்கா இல்லையான்னு சொல்றேன். என் ஸ்கின்ல போட்டது எனக்கு அந்த அளவுக்கு க்ளோயிங்காலாம் தெரியல, பட் ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லா ரிஃப்ரெஷிங்கா கூலிங்கா இருக்கு. அதுக்கப்புறம்
இந்த தனியா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது நம்ம ஸ்கின்ல இருக்கிற டர்ட் எல்லாமே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்கிரீடியன்ட் ஹல்தி, மஞ்சள் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமா இருக்கு. எவ்ரி 50 கிராம்ஸ்க்கு 10 கிராம்ஸ் ஆஃப் மஞ்சள் இருக்கு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா பிரைட்டன் ஆகும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்கின்ல இருக்கிற டர்ட் ரிமூவ் பண்ணும். அண்ட் பிம்பிள்ஸ் ஆக்னேஸ் எல்லாத்துக்கும் நல்லது. மூங் தால் இருக்கு. மூங் தால் நமக்கு தெரியும் இந்த பாசி பருப்பு. அது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்க ஸ்கார் எல்லாமே குறையும். அதுக்கப்புறம் சங் ஜீரா அப்படின்னு இருக்கு. அது என்ன நம்ம யூஸ் பண்ற சீரகம். அண்ட் இது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் நல்லா கூலிங்கா இருக்கும். அது எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த சேம் டைம் எனக்கு அவ்வளவு பிடிக்காத விஷயம். எனக்கு அவ்வளவு கூலிங்கா இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இதுல சாக் இருக்கு. சோ சாக்னா எனக்கு வந்து ஆக்சுவலி உங்க என்ன சாக் கிளியரா எனக்கு அது புரியல. நம்ம இந்த இதுல எல்லாம் எழுதுவோம் இல்லையா அந்த சாக்கா எனக்கு புரியல. நான் பார்த்தப்போ கால்சியம் கார்பனேட் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் அது வந்து எனக்கு அந்த ஒரு இன்கிரீடியன்ட் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்தது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி. நான் பார்த்த வரைக்கும் ஸ்கின்ல இருக்கிற எக்ஸசிவ் சீபம் அது வந்து அது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு போட்டுருக்கு. அது கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த ஒயிட் ஹேஸ் பிம்பிள்ஸ் எல்லாம் அவ்வளவு வராது. இருந்தாலும் ஸ்கின் வந்து எரியும் இரிட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. டெக்ஸ்டர் கொஞ்சம் நர நரன்னு இருக்கிறதுனால நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் போடும்போது நீங்க ஸ்க்ரப் கூட போட வேண்டாம். இதே போட்டு நீங்க மசாஜ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் நல்ல ஸ்கின் சாஃப்டா ஹெல்தியா ஃபீல் ஆகும்னு நினைப்பேன். இது போடும்போது எனக்கு நல்ல ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஸ்கின் வந்து நல்ல ஒரு கிளியரான மாதிரி எனக்கு ஒரு உள்ள ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா காமா சூதிங்கா சுத்தமா இல்ல. அது ஒண்ணு வந்து இதுல இருக்கிற ஒரு கெட்ட விஷயம். அவ்வளவுதான். நம்ம போயிட்டு வேற ஏதாவது வேலையை பார்ப்போம். ஓகே சார், ஆக்சுவலி நான் ஸ்கின் கேர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இதுல வந்து என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா சாண்டி கும்ஸ் நமக்கு பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாய் பாய் அப்படி உடனே எல்லாம் சொல்லிடக்கூடாதுல்ல. அவங்க ஆக்சுவலி ஊருக்கு போறேன் போறேங்கிறாங்க. ஏன்னா வந்து வேலை இருக்கு, நான் போறேன்றாங்க. பாப்பா வந்து அங்க வரணும். குப்புறம் குப்புறப்படுத்துட்டா அழுதுட்டு இருக்கா. கேட்க மாட்டியா? நான் வந்து ஒரு நாலு நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன். அவங்க வந்துட்டு எதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தெரியல. வாழ்த்துக்கள், போயிட்டு வா, நாங்க உங்க வீட்டுக்கு வர மாட்டோம். ஊருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கடுப்பா இருக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வந்ததுல இருந்தே எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நாங்க நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல, நிறைய பிளான் பண்ணிருந்தோம். பட் இப்ப ஊருக்கு போறாங்க. எனிவேஸ் நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்பீங்க. லைக் இந்த மாதிரி வெஜினல் டிஸ்சார்ஜ்க்காக ஏதாவது சொல்லுங்க, டிஸ்சார்ஜ் ஆகுது கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்லாம் சொல்லி. வெஜினல் டிஸ்சார்ஜ்க்கு நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் இது ஒன்று வந்து சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் இப்போ வந்து நான் இந்த பேண்டி லைனர் வந்து வாங்கி வச்சுருந்தேன். பேண்டி லைனர்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தின்னா மெலிசா பேடோட ஒரு மினி வெர்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது இருக்கும். இது வந்து நான் வந்து எனக்கு நேற்று வந்து என்னோடய பீரியட்ஸோட 5th day எனக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நான் இது வச்சுருந்தேன். இதை நான் எடுத்தப்போ அம்மா கேட்டாங்க, என்னது இது இவ்வளோ மெலிசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா அவங்ககிட்ட நான் சொன்னேன் இதை பற்றி டீட்டெயில். அப்பா அவங்க சொன்னாங்க, இது நீ ஏன் வீடியோலையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் யூஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பட் இப்போ நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி. ஸோ பேண்டி லைனர் பற்றி நான் உங்களுக்கு குயிக்காக சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பி சேஃபோட பேண்டி லைனர். அண்ட் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லையா, அது வந்து ஒரு சிலருக்கு நார்மலாகவே வெஜினல் டிஸ்சார்ஜ் நார்மலான ஒரு விஷயம் தான். எக்ஸசிவாக ஆகும்போது தான் நமக்கு அது பிரச்சனை. ஸோ அது வந்து நார்மலாக ஒரு சின்ன சின்ன டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ நம்ம அண்டர்வேரில் அது படும்போது நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுக்காக நம்ம பேட் வச்சு சுத்த முடியாது. அது அதுக்கு மேலே ஒரு எரிச்சலான ஒரு விஷயம், ரேஷஸ் வரும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும். லைக் உங்கள் அண்டர்வேர் மாதிரி தான் அது ஃபீலே ஆகும். ஆனால் எனக்கு 5th day வந்து 4th day அந்த மாதிரி எனக்கு பீரியட் ஸ்டாப் ஆகிடும். ஆனதுக்கு அப்புறமா லைக் ஒரு ரொம்ப நேரம்க்கு அப்புறம் மறுபடியும் திடீர்னு வரும். அப்போ தான் நான் எங்கேயாவது வெளியே போவேன், அந்த டைமில் திடீர்னு வரும். பட் அதுக்காக நான் டேம்போனோ இல்லைனா வந்து ஒரு கப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் எனக்கு ப்ளீடிங்கே இல்லாமல் யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. ஸோ அந்த டைமில் நான் பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஒரு சிலருக்கு இந்த லைக் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூரின் வரும், ரொம்ப மைல்டாக வரும். அதுக்காகவும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து நடுவில் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு ரொம்ப நாள் முன்னாடி. அப்போ நான் அது யூஸ் பண்ணேன், அதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் டேட் வந்துடுச்சு, எனக்கு பீரியட்ஸ் வரப்போகுது, எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த வரப்போகிற டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டினியூஸாக காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோன்னா ஒரு வாரம் முன்னாடியே வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு தெரியாது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு வாரம் முன்னாடியே பேட் வச்சுட்டு போக ஆரம்பிச்சிருவேன். ஸோ எனக்கு அப்போ தெரிஞ்சு ரேஷஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல் கிட்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேண்டி லைனர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், உங்கள் ட்ரெஸ்லேயும் ஆகாது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேடுக்கோ இல்லை வேறு டேம்பான்க்கோ எதுக்குனாலும் மாற்றிக்கலாம். ஸோ திடீர்னு வர பீரியட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் டேம்பான் மென்ஸ்ட்ரல் கப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டேம்பானையும் மென்ஸ்ட்ரல் கப்பையும் தாண்டி
சம்டைம்ஸ் வெளியே வரும், நமக்கு தெரியாம இருக்கும் ஃபுல் ஆகுறது சம்டைம்ஸ். அப்படி வெளியே வரும்போது இந்த பேண்ட்ல இருந்து வச்சுக்கிட்டோம்னா அண்டர்வேர் மாதிரியே தான ஃபீல் ஆகும். சோ வந்து இதுல வெளியே வரது நமக்கு ஃபீல் ஆயிடும். நான் பர்சனலி வந்து பிசே கூட பேண்ட்ல இருந்து இப்ப கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்ல காட்டன், லைக் தொட்டு பார்க்கறதுக்கே பயங்கர சாஃப்டா இருக்கு. எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு இது. சீரியஸ்லி லைட்டா ஒரு கர்வ் ஷேப் இருக்கு இல்லையா, இது இருக்கிறதுனால நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். நமக்கு இப்படி எக்ஸ்ட்ரா நடுவுல ப்ராடா இருந்துச்சுன்னா சைட்ல எல்லாம் ஒராசும், இதுல அந்த ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு சில பேண்ட்ல ஒரு நாத்தம் அடிக்கும், ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வரும். இதுல வந்து அந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லை, நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது. ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த ரீசன்ஸ்னால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நிறைய பேர் இப்போ நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க. ஸோ உங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ பேண்டி லைனர்ஸ் நீங்க ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் உங்களுக்கு பேண்டி லைனோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம போயிட்டு பேக் பண்ணுவோம் எல்லாத்தையும். எல்லாரும் கிளம்புறாங்க இல்லையா, ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஃபெபிமா ஆச்சு ஊருக்கு போறாங்கன்னு சோகத்துல இருக்கியா? தங்கப்பட்டாணி, ஆக்சுவலி ஃபெபிக்கு வந்து என்னன்னே தெரியல, அவன் சோகமாக தான் இருக்கான். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். ஃபெபிமா, ஃபெபி, உங்களுக்கு தெரியுதா அவன் கண்ணை பாருங்களேன். காலையிலேருந்து அவனை தொடச்சி விட்டுட்டே இருக்கோம் நாங்கள். ஆனால் அவன் கண் வந்து ரொம்ப இந்த மாதிரி அழுக்கு சேருது. ஸோ அதனால ஈவினிங் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான்னு இருக்கோம். சரியாயிடும் நடி, தங்கம் ஃபீல் பண்ணாதுன்னு தங்கப்பட்டாணி. இப்போ எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நெல்லாம் எடுத்து வச்சாச்சுண்ணே, வந்தா இங்க வருது ஒரு குடம் தண்ணி புடிச்சுக்கோங்க. இது ஒரு குடம், இது ஒன்றரை குடம், இது பத்து குடம். அழுகும் போது வீடியோ எடுக்கல, எடுக்க மனசு வராது, எடுக்க மனசு வராது. இப்போ வந்து கேன்சல் ஆயிடுச்சு ஊருக்கு போறது. சரி, வேலைய பாருங்க, வேலைய பாருங்க. பை, ம், பை பை பை. நீ ஏதோ ஒன்னு கட் பண்ணி விட்டேன்னு சொல்லு. ஆமா, டெஸ்ட் பண்ண அம்மாவை வச்சு ஆனா நல்லா தான் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து நார்மல் ஸ்ட்ரைட் கட்டே பண்ணுவோம். அம்மா இவ்வளவு தூரம் வெட்டிடவா? அம்மா கொஞ்சம் எடுத்துக்கோமா, கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி விழுதுறோம். அம்மா கீழே இல்ல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல இருக்கோம். மொட்டை அடிச்சிருமா? சுவை சுவை இப்படிதான் இருக்கு. எனக்கு வெட்ட தெரியாது ஆக்சுவலா, இதுதான் வெட்டும். சரி, அப்ப கொஞ்சம் இவ்வளவு தூரம் வெட்டிடலாம். இவ்ளோ லெங்க் தான் நான் வெட்டுறேன், கம்மியா தான் வெட்டுறேன். ஏன்டா கம்மியமா? உங்ககிட்ட காட்ட முடியாதுமா. மா வெட்ட மாட்டேமா, நிறைய நான் நம்பலாம். என்ன வெட்டறிய என்ன குடுமா? நான் நம்புறேன்மா, வெட்ட மாட்டேன். ஜஸ்ட் இந்த பக்கம் நிறைய இருக்க மாதிரி நிறைய இருக்கு, நிறைய இருக்குன்னு உச்சம் தலையில வந்து நிக்க போறாமா இவ? நீ நானும் ஒண்ணுதாங்க. நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, அம்பெடுத்து வெண்ணு, சாத்தி கூட கொண்ணு. இப்படி ஆரம்பிச்சு வந்து இடு போய் இது கீழே என்ன இருக்கோ அதை கட் பண்ணினேன். என்னம்மா இதட் கட் இருக்கமா? நாங்க தான் கிடைச்சோமா? ஆளு பாருங்க. ஏமா ஏமா அசைஞ்ச வெட்டிட்டாமா அவ? சும்மா அசையாதீங்கம்மா. ஏமா வெட்டணும் வேண்டாம்பா, நீ பாட்டுக்கு வெட்டுடே. பாய்கட் பங்கச்ச ஒண்ணும் இல்ல. நான் என்ன ஸ்டைல் பிளான் பண்ணிருக்கேன்னா, இங்க நடுவுல மட்டும் ஹார்டிங் வரும் தலையில. ஓகே, சோ இங்க மட்டும் ஹார்டிங் வரும். நீங்க வந்து தலை பின்னலாம் வேண்டாம், கஷ்டப்பட்டு கொண்டலாம் போட முடியாது. நீங்க இப்படி இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டீங்கன்னா போதும், இந்த இடத்துல அந்த ஹார்டிங் எப்பவுமே தெரியும். அதுல அதுல நீ பூ வைக்கிறதுக்கு சூப்பரா இருக்குமா, ஹார்டின் ஷேப்ல நீ பூ வச்சுக்கலாம்.
என்னம்மா நீ மண்டை அசைச்சு இப்படி நாசமாக்கி வச்சிருக்க? என்னமா ஒரு சைடு மண்டை தெரியுது, ஒரு சைடு மண்டை தெரியுது. திரும்பி காட்டுறேன், திரும்பி போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காட்டுறேன். முடியே இல்லமா இந்த இடத்துல. எம்மாடி ஐயோ, இங்க பாருங்க போட்ட போட்டு வச்சிருக்காங்க. போட்டேன் தினிசே சரியில்லாம இருந்தது. அப்பவே எனக்கு டவுட்டா இருந்தது. நான் ஆக்சுவலா இங்க ஒரு பாய் கட் பண்ணிருக்கேன், நல்லா இல்ல. ஆத்தாடி நானே எடுத்து காட்டுறேன். அது ஏற்கனவே வெட்டின முடி வச்சு வெட்டினது. அதுதான் கீழ இருந்து வெட்டின முடி எடுத்து உள்ள வச்சு வெட்டினோம். ஓகே பாய் கட். ஓகே ஸோ அவ்வளோதான், நம்ம ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா தான் இருக்குது மண்டை மேலே கொண்டை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், விளையாட போக போகிறோம். நான் ராம் குண்டு பாப்பா குண்டு எல்லாரும் விளையாட போக போகிறோம். ஸோ நம்ம போகலாம். அம்மாவும் அங்கிளும் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர போகிறாங்க, நம்ம போய் விளையாடுவோம். ஓகே நம்ம வந்துட்டோம் ஷட்டில் கோர்ட்டுக்கு, போகலாம் விளையாட. பாப்பாவும் வந்திருக்கா. ஓகே ஃபைன், செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. செம்மையா விளையாடணும் இன்னைக்கு, ரொம்ப நேரம் விளையாடணும். நிஜமாவே சூப்பரா விளையாடுது குண்டு. இடே எனக்கு விளையாட தெரியலடே. நான் நிஜமாவே எனக்கு வந்து சுத்தமா பேட் ஹோல்ட் பண்ணவே தெரியல. எனக்கே மனசு கவலையாகுது ஒரு சில நேரம், என்னடா அது விளையாடவே முடியலையே அப்படின்னு. இருந்தாலும் ட்ரை பண்ணி விளையாடலாம்னு சொல்லி தான் விளையாடுறேன். எனிவேஸ் நமக்கு முடிச்சாச்சு, நம்ம கிளம்பலாம். ஃபெபியா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம பேட்டுக்கு கிரிப் வாங்க போறோம். எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஹேபிட் இருக்கு, ஏதாவது ஒன்று புதுசா ஒரு ஃபிட்னஸ் கொண்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறோம்னா ஜிம் பேக் வாங்குவோம், புதுசா ஷூஸ் வாங்குவோம், அவுட்ஃபிட்லாம் வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம். வாங்கின மறுநாள் வந்து போகிறது ஸ்டாப் பண்ணிடுவோம். பல நாள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கிரிப் வாங்க போறோம் பேட்டுக்கு. அதை நினைச்சாலே எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. ஓகே நாளைக்கு நம்ம பக்கம் சிரிப்பாவும் வருது, சிரிப்பா பயங்கரமா வருது. ஸோ வந்து ராம் போய் கிரிப் வாங்க போறாங்க பேட்டுக்கு. ஏன்னா என் கை வந்து பயங்கரமா இந்த இடம் காப் காச்சிச்சு, காப் காச்சிச்சு. அதனால போயிட்டு எனக்கு மேல பாசம் தானே நான் தானே சொன்னேன், சொல்ல மாட்டேன். என்னன்னு என் கையில எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டினேன். தொட்டு பார்த்தப்போ இந்த இடத்துல ரொம்ப ஹார்டா இருந்து எனக்கு அது வலிச்சுது. எனக்கு வலிக்குதுன்னு அதனால சரி நான் கிரிப் வாங்கி தரேன், நீ போட்டனா உனக்கு வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டேன் நீ சொன்ன மாதிரி. நல்லாதான் இருக்கு. எத்தனை நாளைக்கு?
ஒரு ரிஸ்ட் பேண்ட் வச்சுட்டு கையிலேயே நீங்க வேர்வை சிந்துவீங்கண்ணா. ஓகே சோ ஃபெபியை நம்ம ஹாஸ்பிடல் கூட்டு போறோம். அதுக்கு முன்னாடி இங்க கரண்ட் இல்ல. கரண்ட் இல்ல. அதனால தான் நாங்க இந்த மாதிரி 10 டார்ச் அடிச்சு இப்பெல்லாம் பண்ணி நாங்க உட்காந்து வீடியோ எடுக்கிறோம். 24 ஹவர்ஸ் ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு ஃபெபியோடது. அங்க தான் உனக்கு லாஸ்ட் வேக்சினேஷன் போட்டோம். சோ கூட்டு போய் அவனுக்கு ஊசி போட்டு குழந்தைய சரி பண்ணி கூட்டு வரும். போக தான் சொன்ன எல்லாத்தையும் உதச்சி தள்ளி விட்டு கொல்ல சொல்லல. ரெடியா இருக்காம்பா வெளியே போறதுக்கு. அமைதியா போட்டுப்பான் இன்னைக்கு ரொம்ப பண்றான். எப்பவுமே வந்துட்டு உள்ள போறதுக்கு பயப்பட மாட்டான். ஏன் தெரியல நீங்க ரொம்ப பயந்து ஒரு அட்டகாசம் பண்ணி அமர்க்களம் பண்ணி வெளியே ஹாஸ்பிடல் வாசல்ல சுச்சாவே போயிட்டு இருந்திருக்கான். அந்த அளவுக்கு அவன் பயந்துட்டு டாக்டர் பார்த்து கத்துறான். சரியாயிடும். அவனுக்கு வந்துட்டு அந்த ஐ டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வீடியோவை இங்க எண்ட் பண்ணிப்போம். ஓகே சோ அவ்வளவுதான். நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் எடிட்டிங் வர்க் இருக்கு, அதெல்லாம் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான் வேலை. 1 மணி கிட்டத்தட்ட, மணி 12 ஆகுது. சோ தட்ஸ் இட். உங்க எல்லாரையுமே நாங்க இன்னொரு வீடியோல பாக்குறோம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் கீப் பை.